இலங்கையில் வாழும் வெளிநாட்டவர்களுக்கு இரட்டை குடியுரிமை தொடர்பில் முக்கிய அறிவிப்பு. ஜெர்மன் சீக்கிரத்தில் இரட்டை குடியுரிமையை அனுமதிக்க உள்ள நிலையில் அது தொடர்பாக சில கேள்விகள் எழுந்துள்ளன. ஜெர்மனியில் வாழும் வெளிநாட்டவர் ஒருவர் இரட்டை குடியுரிமை பெறுவது, அதாவது தங்கள் நாட்டின் குடியுரிமையை தக்க வைத்துக் கொண்டே ஜெர்மன் குடியுரிமை பெறுவதனை குறித்துதான் இப்போதைய பிரச்சினை. அப்படி இருக்கும் போது ஒருவர் ஜெர்மன் குடியுரிமைக்கு விண்ணப்பிக்கும் போதும் அல்லது அவருக்கு ஜெர்மன் குடியுரிமை கிடைக்கும் போதும் ஜெர்மனியில் என்ன சட்டம் அமுலில் உள்ளதோ அதனை பொறுத்துதான் அவருக்கு இரட்டை குடியுரிமை கிடைக்குமா இல்லையா என்பது தெரிய வரும். ஆக இப்போதைக்கு ஜெர்மன் குடியுரிமை பெற விரும்புவோர் தங்களது முந்தைய குடியுரிமையை இழந்துதான் ஆக வேண்டும். நீங்கள் ஜெர்மன் பாஸ்போர்ட்டுக்கு விண்ணப்பித்து விட்டு காத்திருக்கின்றீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். அப்போது ஜெர்மனியில் இரட்டை குடியுரிமை சட்டம் அமுலுக்கு வந்தால் உங்களுக்கு இரட்டை குடியுரிமை கிடைக்கும். ஜெர்மன் குடியுரிமை சட்டம் மாறுவதற்கு முன் உங்களது ஜெர்மன் பாஸ்போர்ட் தயாராகிவிட்டது என்றால் நீங்கள் உங்கள் முந்தைய குடியுரிமையை கைவிட்டுத்தான் ஆக வேண்டும். நீங்கள் ஒரு ஐரோப்பிய ஒன்றிய குடிமகன், உங்களால் ஒரு அகதி அல்லது உங்கள் குடியுரிமையை இழப்பதால் உங்களுக்கு பெரும் செலவு போன்ற சில காரணங்களால் உங்களால் உங்கள் குடியுரிமையை இழக்க முடியாது என்பது போன்ற சில விதிவிலக்குகளும் உள்ளன. அப்படி ஜெர்மன் குடியுரிமை பெறுவதற்காக நீங்கள் உங்கள் சொந்த குடியுரிமையை இழக்கும் பட்சத்தில் நீங்கள் அதனை நிரந்தரமாக இழக்க தேவையில்லை. சட்டம் மாறிய பின் நீங்கள் உங்கள் சொந்த நாட்டின் குடியுரிமைக்கு விண்ணப்பிக்கலாம்.